ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ரிஸ்க்கான ஆர் கேம்ல தான் பார்க்க போறோம். கடைசி வீடியோவில் ஐயோ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட்டுறங்கிறத பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி டைம் லேப்ஸ் தான் போட்டிருப்பேன், நிறைய பேர் கேட்டதுனால போட்டேன். ஸோ மறக்காமல் அந்த வீடு கட்டுற வீடியோவை பார்த்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா மிஷின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்குது. நமக்கு ரிஃபைனிங் ஃபோர்ஸ் தேவையில்லை, நம்மகிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஆங்கி இருக்கான். ஸோ அதனால் இந்த ஆங்கி பார்த்தீங்கன்னா மெட்டல் அடிக்கிறோம் 2.0 தானே. ஓகே, இந்த ஆங்கி கொண்டு போய் நம்ம பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் ஃபோர்ஸ் இவன் தான் நம்மளுடைய ரிஃபைனிங் ஃபோர்ஸ். இப்போதைக்கு இல்லை, அந்த கேம் ஃபுல்லுமே இவன் தான் இருக்க போகிறான். அதனால் இவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நிற்க வச்சிடலாம். ஓகேங்களா, இவன் பாட்டுக்கு இந்த இடத்துக்கு இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மித்தி இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஸ்மித்தி நம்மளே செய்யலாம்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போய் நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம புல் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஓகே ஸ்மித்தின்னு இது பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு ஒன்று புல் கொடுறான், தேவையான லூட் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. அதே மாதிரி இது புக்னீசியா ஸ்மித்தி, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புல் கொடுத்து பண்ணிடலாம். ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சாச்சு. வேறு என்னென்ன மிஷினுங்க வச்சுருந்தோம் எனக்கு மறந்தே போச்சு கைஸ். நிறையா மிஷினுங்க வச்சுருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மித்தி, இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே லைட்டிங், ஆமாம், அந்த லைட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது லைட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டத்துக்கு ஒரு இது இருந்துச்சு, அது வச்சுருந்தோம். இதே தான், இதுக்கும் பார்த்தீங்கன்னா புல் கொடுத்து அதையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிடுவோம். ஸ்டோரேஜ் பாக்ஸ் வேணும், வால்ட் பண்ணிடுவோமா? ஓகே, நமக்கு தேவையான லூட் எல்லாமே இருக்குது கைஸ். வால்ட் இம்போர்ட் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா வால்ட் பண்ணிடலாம். ரெண்டு சிம்லர் தான், எஸ் ப்ளஸ்ஸே பண்ணிக்குவோம். எஸ் ப்ளஸில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்லாட் இருக்குது, ஒன்று போதும் கைஸ். ஏன்னா ஒன்றே இப்போ நமக்கு ஃபுல் ஆகாது, ஏன்னா நம்ம அப்படி அப்படியே கிராஃப்ட் பண்ணுறோம், இது பண்ணுறோம், கிராஃப்ட் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம். அதனால் ஒன்றே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஃபில் ஆகாது. சரி, நம்ம பார்த்திங்கன்னா வச்சு விட்றலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மித்தி எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது, அதை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இதுக்குள்ளே வச்சா தான் கரெக்டாக இருக்கும். சரி, அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே வைக்கிறேன் ஸ்மித்தியை. ஓகே, ஸ்மித்தி பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக்னீசியா ஸ்மித்தி, அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் வச்சு விட்றலாம். ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் எஸ் அதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வச்சு விட்றலாம். லைட் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வால்ட்டு கைஸ், நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற வால்ட்டு, இது எங்கே வைக்கலாம், இது எங்கே வைக்கலான்னு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கேன். சரி, வீட்டோட இந்த பக்கம் வச்சா தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது, அதனால் வீட்டில் இந்த கார்னர் வச்சு விட்ருவோம். ஓகே, வால்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு விட்டாச்சு கைஸ், வால்ட் இங்கேயே இருக்கட்டும். ஸோ இங்கேருந்து புல் பண்ணால் வந்துருந்தானே, இல்லை பக்கத்தில் வைக்கணுமா? ஆமாம் கைஸ், பக்கத்தில் வச்சுருந்தா தான் புல் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். இல்லை அங்கேருந்து புல் பண்ணாவே வரக்கு நிறையா சான்சஸ் இருக்கா? வேணா பிக்கப் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. நிலத்தில் வைக்க முடியுமா? அதை இருங்க, நிலத்தில் வைக்க முடிஞ்சதுன்னு வைங்க, அதுக்கு இன்னொரு ஐடியா நான் வச்சிருக்கேன். நிலத்தில் வைக்க முடியுமான்னு பாரு. ஐயோ, நிலத்தில் வைக்க முடியாது, அப்போ ஃபவுண்டேஷனில் தான் வைக்க முடியும் போல இருக்குது. ஸ்டோரேஜ் பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் வச்சிருக்கேன், ஏன்னா இந்த இடத்துல லூட் வைக்க தான் இங்கேருந்து புல் பண்ணோம்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு விட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்னடா பண்ணோம், நிறையா பில்டிங் இடிஞ்சில் வேறு என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இருங்க, ஆமாம் கைஸ், இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருக்கிற எல்லா லூட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் மூவ் பண்ணுவானா? ஓகே, அப்போ எல்லாத்தையும் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிடலாம் போல இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு, பண்ணி இங்கே வச்சோம்னா மூவ் ஆயிருன்னு நினைக்கிறேன். போட்டு தாக்கு, எல்லாம் மூவ் ஆயிடுச்சாங்க, ஒருக்க செக் மட்டும் பண்ணிக்கலாம். நைஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லாட் இருக்குன்னு, நமக்கு இப்போதைக்கு லூட்டுக்கு பிரச்சனையே வராது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வச்சுக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு லைனை வச்சு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த லைனை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு விட்றலாம். ஓகே நைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டரு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பெஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வைக்கணும். ஃபேப்ரிகேட்டர் ஆல்ரெடி இங்கே இருக்குது, இதை மூவ் பண்ணிக்கு இது வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆஹா, இதை டெமாலிஸ் தான் பண்ண முடியும், வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, ஃபேப்ரிகேட்டர் இது ஸ்மித்தியில் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸ்மித்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிகேட்டர் ஒன்று பண்ணி வச்சுட்டு இதை டெமாலிஸ் பண்ணிடலாம். ஃபேப்ரிகேட்டர் எஸ் ப்ளஸ்ஸுக்கும் இதுக்கு பெருசாக டிஃப்ரெண்டெல்லாம் இல்லை. எஸ் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம் வச்சு கிராஃப்ட் ஒன்று. ஓகே, கெமிஸ்ட்ரி பெஞ்ச் இருக்கான்னு பாரு, இங்கே அதை காணா, அது ஃபேப்ரிகேட்டரில் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ரெடி, இது எங்கே வைக்கலாம்? சரி, லைனாகவே வச்சுடுவோம். ஃபேப்ரிகேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிறேன் கைஸ், அது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கட்டும். ஓகே, ஃபேப்ரிகேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பெஞ்ச் அது பண்ணி விடணும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வேலை பண்ண வேண்டியது இருக்குது. எஸ், இதுக்கு தேவையான லூட் எல்லாமே இருக்கும். என்னடா பார்த்தல, சிமெண்டிங் பேஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தலையா? ரைட்டு கைஸ், அதில் இருக்கிற லூட் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம அந்த ரெண்டுலேயும் வச்சிருப்போம்ல, அந்த லூட் எல்லாத்தையும் மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். இதில் என்னடா இருக்குது? ஜீரோ ஐட்டம் ட்ரான்ஸ்ஃபர்டா? ஓகே, ஃபேப்ரிகேட்டரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு, அதை கொண்டு வந்து இந்த ஃபேப்ரிகேட்டரில் வச்சு விட்டலாம். மூவ் பண்ணியாச்சா? 7 ஐட்டம் மூவ் விடாமா? என்னென்ன எல்லாம் வந்துச்சா?
ஓகே நைஸ் கைஸ், ஒரு தப்பு நடந்து போச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டரை கொஞ்சம் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபேப்ரிகேட்டர் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளையிங் ஜியாவை எடுத்தே பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். தீவாடா உள்ளே போவானா? போயிட்டானா? பரவாயில்ல, இவனை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேப்ரிகேட்டரெலாம் மூவ் பண்ணிக்கலாம். ஐயோ உள்ளே போகமாட்டேங்கிறானே சார். ஒர்ஸ்ட்டு ஃபேப்ரிகேட்டரை மூவ் பண்ணலான்னு நினச்சேன், நம்ம வேறு இடத்துல வைக்கலான்னு. கைஸ் 2000 இயர்ஸ் லேட்டர், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சாச்சு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா மற்ற டைனோசர் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா என்ன காம்பவுண்டு போடணும், அது ஃப்யூச்சரில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினும் எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா போன வீடியோவே ரொம்ப லென்த்தாக போச்சு. ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போக வேண்டான்னு பார்த்தீங்கன்னா நான் பாதியை கட் பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா வீடோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் நம்மளுடைய பிரம்மா மாண வீடு எப்படி இருக்கு. லைட் எல்லாம் போட்டு வேற லெவலில் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கு, ஐ மீன் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கு. ஸோ இது நமக்கு ஆக்சஸ் பண்ணோம்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வால்ட் இருக்கு. ஸோ இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஆமாம், அதுக்கு பவர் சோர்ஸ் எல்லாம் என்ன கனெக்ட் பண்ணல, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய மேவிங்கை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு பவர் சோர்ஸ் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஹை லெவல் மேவிங்கை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிடுவோம். இப்போ இறங்கடா, இறங்கி உன்னோட ஒயர்லெஸ் பவர் ஆன் பண்ணிவிடு. கனெக்ட் ஆச்சா? கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டானுங்க. ஸோ இனி பிரச்சனை இல்லை, நமக்கு பவருக்கு பார்த்தீங்கன்னா எது வேணாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வேணுங்கிறத பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பைனோ சேடல் போட்டுடலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா போட்டுடணும். என்ன முட்டை வச்சுருப்பான் போல இருக்கு. இதுக்கு ஸ்பைனோ சேடல் பண்ணுறதுக்கு எதுவும் தேவையில்லை, ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கிராஃப்ட் ஆகிரும். ஸ்பைனோ ஷேடல் இது என்னது ஸ்பைனோ எலிமெண்ட் வச்சு அதுக்கப்புறம் ஸ்பைனோ பிரேக்கர் சாக்ரிஃபைஸ் வச்சு விட்டோம்னா நமக்கு ஸ்பைனோவோட அந்த சேடல் ரெடி ஆயிருங்க. அதேமாதிரி ரிக்ஸுக்கு பண்ணுறனால பண்ணிக்கலாம் போல இருக்கு. சரி ஓகே, 3500 பிரைமல் வேணுமா? நம்மகிட்ட 1000 என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு எப்படி இருக்குது. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் போர்ஸ், உயிருள்ள ரிஃபைனிங் போர்ஸ் அது பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. லெவலப் வந்திருக்கா நம்ம பார்த்தீங்கன்னா லெவலப் போட்டு விட்டுலாம். சரி இன்றைக்கி போய் நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ரிக்ஸு இந்த மாதிரி ஒரு ஆளுகளை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணி ஆகணும். இவன் ரிசைனிங்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உருக்கிட்டே இருக்கான். டே லெவலப் வந்திருக்கான், ஹெல்த்தை போட்டுவிடு. ஸ்டாமினா கம்மியாக இருக்குது, ஸ்டாமினா போட்டுவிடு. மூமெண்ட் ஸ்பீடு இருக்கா அவனுக்கு? கைஸ் இவனுக்கு மட்டும் மூமெண்ட் ஸ்பீடு நம்ம போட முடியாதாட்டிருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கான். சரி ஓகே, போனோம்னா அப்படியே சாப் இருக்கும், சாப் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைனோசர் இன்றைக்கி டேம் பண்ணி ஆகணும், ஓரளவுக்கு நல்ல டைனோசர். ஸோ அதுக்கப்புறம் ஆசம் டெலிபோர்ட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசரை கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ரோன்னு யாரோ ஒரு ப்ரோ சொல்லியிருந்தீங்க. ஆமாம் கைஸ், உண்மையால் தான் நீங்கள் அந்த ஆசம் ட்ராக்கரை பார்த்தீங்கன்னா டைனோ ட்ராக்கரை கொண்டு போய் நம்ம டைனோவில் வச்சுட்டு ஆசம் டெலிபோர்ட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணணும். ஃபைண்டு டைனோ கொடுத்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் போல இருக்குது. இங்கே தான் ஷாப் இருக்கும், நிறுத்து நிறுத்து நிறுத்து, கொஞ்சம் பின்னாடி போடாடி. ரெண்டு பக்கம் நம்ம வச்சுருக்கோம், ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஷாப், ஐ மீன் எனக்கு ஒரு 50 இல்லைன்னா 100 ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போடா. ஓகே நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஓகே கைஸ் நான் போய் ஷாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எவ்வளோ இருக்குது? போடு 92 ரெடி ஆயிடுச்சா? ஓன்லி 92ங்க, வேற மாதிரி நைஸ். ஏன்னா போன வீடியோவில் நம்ம ஷாப் எடுக்கிறதுக்கு வரவே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக பில்டிங் கட்டிக்கிட்டே இருந்தோம். அதனால் நிறையா ஷாப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு போல இருக்குது. நைஸ், இந்த ஷாப் போதுங்க, இதை வச்சு இந்த எபிசோடே ஓட்டிடலாம், இந்த சீரீஸே ஓட்டிடலாம். ஏன்னா அவனை வச்சு அவன் அந்த அளவுக்கு அவனோட அட்ராக்டிவ்ஸ் பண்ணும், அதுக்கு தான் மெயினாக, வேறு எதுக்காகவும் இல்லை. ஓகே ரா, ஏங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா 92 92ங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 800 கிட்ட பார்த்தீங்கன்னா ஷாப் வந்திருக்கும், வேற மாதிரி. எட்ரா எட்ரா எட்ரா. ஓகே இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஷாப், இதையும் எடுத்துட்டோம்னா கிளம்பிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே எடுத்தாச்சு, கிளம்பலாம் கைஸ். மெட்டல் வேறு அடிக்கணும், மெட்டல் வேறு மூஞ்சி போச்சு. சரி இன்றைக்கி வேணாம், ஏன்னா இன்றைக்கி வீடெல்லாம் கட்டி ஒரு மாதிரி இருக்குது. போய் ஒரு டைனோசரை டேம் பண்ணிவிட்டு இந்த எபிசோடை முடித்தோம்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். வேர் இஸ், நம்ம என்ன டைனோசரை டேம் பண்ணலான்னு எனக்கு என்ன தெரியல. ரிக்ஸ் ஏதோ ஒரு ரிக்ஸ் டேம் பண்ணிடலாமா, இல்லை அந்த பவர்ஃபுல்லான ரிக்ஸ் டேம் பண்ணுறதுக்கு அந்த இது வேணும். என்ன பண்ணலாம், ரிக்ஸ் எங்கே சுற்றிட்டு இருப்பான்? ஸ்பைக்லஸ் ஆன் பண்ணுறாடி. ஓகே ஸ்பை கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பவர்ஃபுல்லான ரிக்ஸ் எதுவும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிடலாம் கைஸ். எங்கடா இருக்கா ரிக்ஸ்? ஓகே இங்கே டுமல்ட்டு அந்த ரிக்ஸ் இருக்கு, அதை டேம் பண்ணிடுவோமா? டுமல்ட்டு ரிக்ஸு ரீப்பர் டேம் பண்ணுமா? ரீப்பர் நாட் டேம் அப்படிலாம். ஏ ரீப்பர் ஏதோ கேஓ டேமில் ஒரு ரீப்பர் இருந்துச்சு இல்லாட்டி, இவனை கூட டேம் பண்ணலாங்க. மேனாகர் அவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர் தான், பட் இப்போ நமக்கு அடிக்கிற மாதிரி ஒருத்தர் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிக்ஸே டேம் பண்ணலாமான்ட்டு இருக்கேன். டொமல்டோ ரிக்ஸு ஓகே, அது பார்த்தீங்கன்னா 240K வா டார்பரு. நீங்கள் 240K போட்டிருக்கு. சரி இவனை பேசிவில் போட்டுட்டு தம்பி கொஞ்சம் நேரம் பொறுமையாக அங்கேயே இரு, நான் பார்த்தீங்கன்னா அவனை டேமெண்ட் வராடி. எங்கடா அவன் இருக்கான்?
ஃபஸ்ட்டு அம்பு இங்கேருந்து விடுவோமா? குத்து பதிப்பாக அம்பு விட்றேன் படுன்னு நினைக்கிறேன். டேய் எங்கடா இருக்கேன்? டேய் இவன் தான் அம்பே விடுவான்ல, இவன் மேலேருந்தே நம்ம அம்பு விடலாங்க. மறந்தே போச்சு. டேய் எவனோ மிஷின் கன் எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்குதா? யார் ஒருவேளை இவன் தான் சுட்டுக்கிட்டு இருக்கானா? பிரைமலு எனக்கு ஹைடு வேண்டாம், பிரைமல் ஹைடு எனக்கு நிறையா தேவைப்படுது. கொடுத்துட்டு போயிடு. ஓகேவா? ரீப்பரு நினச்சது ரோஸ் கலர் ரீப்பர். ஏன் எவனோ பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. ரீப்பர் நீ செத்து ரீப்பர், ரீப்பர் குயின். டிடிடி பாய்ஸனால் விட்டான்டா. ராமிட்டு அவ்வளோதான். பிரைமல் கைடு நம்ம எனக்கு தெரிஞ்ச இந்த கிரியோப்பேனை கொண்டு மட்டும்தாங்க இஸ் பிரைமல் கைடு கிடைக்குது. அப்போ பிரைமல் கைடு நமக்கு நிறையா தேவைப்படுது. அதனால் இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஹைடையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஹைடு ஆடாக இருக்குது. என்னை மன்னிச்சிருங்கடாடி, எனக்கு பிரைமல் ஹைடு தேவைப்படுது. அதனால நான் உங்களை கொன்று பிரைமல் ஹைடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எங்கே இன்னொருத்த சுற்றிக்கிட்டு இருந்தானே, அங்கே ஒரு பச்சை கலர் சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. அவனை கொண்டாலும் நமக்கு பார்த்திங்கன்னா பிரைமல் ஹைடு ஆடாகும். டேய் மேம் அது செத்துப்போம். 900 ஒவ்வொன்றையும் கொண்டா 900 ஹைடு பார்த்திங்கன்னா நமக்கு கிடையாது. இவனை கொள்றது வேஸ்ட்டுங்க, ஒரு லூட்டும் கிடைக்காது ரீப்பேரை கொள்றது. சரி நம்ம இப்போ ரெக்ஸை டேம் பண்ணி அவனு ரெக்ஸு என்னடா வந்த ரெக்ஸும் பார்த்திங்கன்னா செத்து போயிட்டான். டே இங்கே ஒருத்தருக்காண்ட அவனையும் கொண்டுடுறான். பிரைமல் ஹைடு ஆட ஆகும்டான். கைஸ் இப்போவே கொண்டுட்டோம்னீங்களா மறுபடியும் அவன் ஸ்பான் ஆகிடுவான். இல்லைனா இங்கே ரொம்ப லேட் ஆகுதா? இங்கே ஒருத்தருக்கான் பாரு, அவனையும் போட்டுரு. யாருவேன் 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 யாருன்னே தெரியலடாவேன். கண்ணில் பட்டானா அப்போவே பார்த்தீங்கன்னா இது பண்ணி விட்றணும், கொண்டுறணும் பிரைமலுக்கு. பார்த்தீங்களா அந்த ஸ்பைனோ செய்யறக்கே பிரைமல் ஹைடு பார்த்திங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமானது தேவைப்பட்டுச்சு. என்னது முன்னாடியே போட்டு தள்ளிட்டான்டா. டைம் கரெக்டான டைம் தான். அம்புடு ஆரம்பிக்க வேண்டியதான் கைஸ், மேலேருந்தே அம்புடலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. ஆடா கன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கலாங்க, தப்பு நடந்து போச்சு. கொஞ்சம் பின்னாடி வரையா? பின்னாடி வர சொன்னால் மேலே போயிட்டுருக்கான். பின்னாடி வரமாட்டேடா கிரிஃபினு. சரி கிரியோப்பனு 10K தான் எடுதா. ஐயோ கன்னு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கலாம் கைஸ். கன்னாக இருந்துச்சுன்னு வைங்க டார்பர் இன்னும் நிறையா ஏறும். சரி இவனை மட்டும் நம்ம அம்புட்டு டேம் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் வேணால் நம்ம பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வாங்கிக்க 50K கிட்ட பார்த்திங்கன்னா வரப்போகுது. பட் இதெல்லாம் பத்தாது. சரி கிரவுண்டுக்கே போடா. கிரவுண்ட்லன்னே பார்த்தீங்கன்னா சுட்டலாம் கைஸ். அவன் இங்கே அட்டாக் பண்ணி அந்தளவுக்கு டேமேஜ் இன்னும் நம்மளுக்கு இது அட்டாக் பண்ணிடுவான்டா. அதுதான் கைஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். 6000 எப்படியோ அதுக்குள்ளே நான் மயக்கம் போட வச்சிருவோன்னு நினைக்கிறேன். இது எனக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கடா. பின்னாடி வேறு எவனோ நிறைய பேர் வருவானுங்க போல இருக்குது. ஆல்மோஸ்ட் கண்டு எடுக்கே இன்னும் இதே மாதிரி அம்புடணும். கிட்டத்தட்ட ஒரு 20 அம்பு விட்டுருப்போம்னு நினைக்கிறேன். இன்னொரு 20 அம்புட்டா தான் இதாகும். இது எண்ணெய் மட்டும் கடிச்சிடாதான். நீ அவனை என்ன வேணாலும் கடிச்சிக்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. பட் எண்ணெய் மட்டும் கடிச்சிடாதான். ஓகேவா? ஐயோ ஃபால் டேமேஜா? குழியில் போய் விழுந்துட்டாங்க. நல்லதா போச்சு. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளான். அவனால் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ் வசமாக வந்து மாட்டிக்கிட்டான். டே இன்னொரு டே இன்னொரு ரிக்ஸ் வருதுங்க. நீங்கள் அவமரா? நீ எதுக்கடா இப்போ இங்கே வரேன்? அக்கடை போடாம். இவன் மேற இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் அவனை டேம் பண்ண வந்தேன்டா, உன்னை டேம் பண்ண வரல. ஓகேவா? கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா பரவாயில்ல. என்ன ட்வின்ஸா ரெண்டு பேர் இப்படி வரானுங்க? டேய் கண்ணனை அடிக்கிறேன், ஐயா வாங்கிக்கடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் இப்படி வராங்க. அப்படி அவன் நின்றுட்டான். அவனை யூஸ் பண்ணி அவனை பார்த்திங்கன்னா மயக்கம் போட வச்சு ஈஸியாக டேம் பண்ணிடலாம். டேய் மயக்கம் போட்டு விழுக்கடாடி. எவ்வளோ 2 லட்சம் வரான் பாருங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு டேய் வேணாண்டாடி. டே டே இன்னும் கொஞ்சம் தாண்டா, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணானா போதுண்டா. கைஸ் இப்போ நார்மல் ரிக்ஸ் ஆட்ருக்கு போட்டுடுறான். நமக்கு டுமுள் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ ஐயோ மயக்கம் போட்டு விழுந்தவன எதுக்குடா கொண்ண? சரி நான் இந்த ஆட்டை கொள்ளலாம்னு நினச்சேன்டா. டே ஒர்ஸ்ட்டு சம்பவம்டா. டே போடா ஏன்டா டே. சரி இங்கே ஒருத்தருக்கு அருங்க லெவலப் வந்துருக்கும் போல இருக்கு. ஹெல்த்தை போட்டு விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 100K தான். இவனை பார்த்தீங்கன்னா டீம் பண்ணிடலாம். டே அவன் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கானே. பின்னாடி அவனும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை யாருன்னு தெரில, ஓனாயாட்டிருக்குது. பார்த்தா என்ன கடிக்காம அமைதியாகிட்டான். என்ன நீ கடிச்சிக்கிட்டு இருந்தான், இப்போ என்றானா கடிக்க மாட்டேங்கிறான். அவ்வளோதான் கைஸ், மயக்கம் போட்டு விழுக போகிறான். டக்குன்னு டேம் பண்ணிட்டு லூட் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. இவனை வச்சு லூட் அடிச்சிக்க வேண்டியதான். ஓகேவா? அவ்வளோதான் மயக்கம் போட்டு விட்டான். பிரைம் மீட் வச்சோம்னாவே பார்த்தீங்கன்னா இதாயிருவான். ராப்டரு எனக்கு பிரைம் மீட் தேவைப்படுது. இப்போ தான் நிறையா லூட் அடிச்சுக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாத்தையும் கொண்டலாம். போன டைம் இப்படி கொல்லான்னு தான் தெரியாமல் ஆட்டை கொள்றதுக்கு பதிலாம் ரெக்ஸை கொண்டு எல்லாம் கோவிந்தாயிருச்சுட்டி. கொஞ்சம் மேலே போடான், நாங்கள் இவனை பண்ணுறலாம். டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே நான் போய் பிரைமீட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வச்சு விட்டு வந்துடுறேன். ஓகே பிரைமீட் 277 இருக்குது, வச்சு விட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டைம் ஆயிட்டாங்க. நைஸு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக டைம் ஆனான். சூப்பராக ரெக்ஸு. அவன் பேக்கில் இருக்கிற பிரைமீட்டை மட்டும் எடுத்துகிட்டு கைஸ் நம்ம கிளம்பலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு ரெக்ஸு கூட டைம் பண்ணிட்டு போகலாம் கைஸ், தப்பே இல்லை.
இன்னொரு ரிக்ஸ், இந்த ரிக்ஸ் வேண்டாம், வேறு டைப் ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் பண்ணிடலாம். ஓகேங்களா, எக்ஸ் ரிக்ஸ் இருக்குது, இது என்ன ரெட் கலரில் சூப்பராக இருக்குது, கான்ஃபிளகரண்ட் ரிக்ஸ் இதோட நல்லா தனியாக இருக்குது. சரி அப்போ அதைவே டீம் பண்ணிட்டு போகுமா? எவனா அடிச்சுட்டு இருக்கான் போல இருக்குது. என்னடா அது, உனக்கு வந்த சோதனை, இவனுக்கும் சண்டை எடுக்கே, இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். ஓகே இதுதான் கரெக்டான ஸ்பாட்டு, இப்படியே நின்று பார்த்தீங்கன்னா அம்புட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 20 அம்புட்டு போனால் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அவன் மயக்கம் போட்டு வந்துடுவான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுக்க போகிறான். இன்னும் ஒரு 10 அம்புல மயக்கம் போட்டு வந்துடுவான். அவன் மேலே புல்லட்டோட ரெடியாக இருக்கானே, அங்கே பாருங்கள் மேக்மஸ் வர்றரு, எங்கே பார்த்தாலும் அவன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மினியெல்லாம் ஃபயரில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான், ஆனால் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 2K. டே என்னடாச்சு, அம்பு மூஞ்சி போச்சா? முக்கியமான நேரத்தில் தான் அம்பு மூயமாடா. அட சை, ட்ராங்கி. அப்போ இந்த ட்ராங்கி எடுத்துக்குவோமா? வேறு ட்ராங்கி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு 4 பெரிய இதெல்லாம் இல்லை. எவ்வளோ செய்ய முடியும், 14 செய்ய முடியுமாம்மா? 14 வச்சு இப்போதைக்கே இங்கே 25 இருக்குடா. ஏன்டா அப்படி, நல்ல வேலை நம்ம பேக்லேயே ஆல்ரெடி இருக்குதுங்க. இந்தாடாடி இவதுக்கு நான் குறுக்கால வரான், அவன் பாருங்க வந்து ரிக்ஸை காப்பாற்றுவான் போல இருக்குது. ரிக்ஸை காப்பாற்றுறக்கு நீ எதுக்குடா அங்கே வர, அக்கட்டை போடான். நான் ரிக்ஸை மயக்கம் போட வச்சுட்டு கிளம்பிகிட்டே இருக்கேன், சம்மதமேலாம் அவன் அவன் பாருங்க வந்து ரிக்ஸை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். டே ஒழுங்காக ஓடி போயிடுறேன், இன்னும் ஒரு 2K தான், நான் மயக்கம் போட்டு கிளம்பிகிட்டே இருப்பேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு வந்துட்டான். சரி இவன் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டாடா, எக்கு இங்கே இருக்க மாட்டேருக்குங்க, செத்துப்போ. இங்கே ஃபயர் விட்டு போயிட்டாங்க. இங்கே இன்னொரு ரிக்ஸ் இருந்தானே, ரிக்ஸை காணவில்லை, டேமேஜ் மட்டும் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே எக் நமக்கு தாங்க, போய் எக் எடுத்துட்டு அதே மாதிரி இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைமீட் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏஸ் ப்ரைமீட்டு டக்குன்னு வச்சோன்னா டைம் ஆயிடுவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரைமீட்டை வச்சு விட்டுட்டு ப்ரைமீட்டை வச்சோன்னா இது வேற இதாகிட்டு இருக்கு. ஏன் எவனும் அட்டாக் பண்ணுறாங்க, ஐயோ டேம் ஆயிட்டாங்க இந்த நேரத்தில். ஐயோ இவனுங்களாம் வரானுங்களே. ஓகே நம்ம ரிக்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம போய் டக்குன்னு, ஐயோ போட்டு தள்ளிட்டாங்க. சே அவசரப்பட்டுருக்கூடாது, கம்மன் நான் ரிக்ஸுக்கிட்டே இருந்திருக்கணும். டக்குன்னு இந்த இடம் தானே, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு ஸ்பான் ஆகி நம்மகிட்ட பரப்பன் இருக்கான். பரப்பன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம். வாடா 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 கைஸ், மேலே பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் ரெடி பண்ணல, உங்கள்கிட்ட சொல்லி நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணும், ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். டே நீங்கள் பார்த்துருங்கடா, நான் போய் பரப்பன் எடுத்துகிட்டு போய் டக்குன்னு அவனுக்கு ரெண்டு பேர் தேத்திட்டு வந்துடுறேன். அவனுக்கு ரெண்டு பேருக்கு ஒன்றாவது, எனக்கு ஹெல்த் ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு பரப்பன் வெளியே வாங்க, பரப்பன் போகலாம் டாடி. எந்த இடம் ஞாபகம் இருக்கா, அந்த பனிப்பிரதேசம் நம்ம வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னே இருக்கும். இங்கே தான் எங்கேயோ, இங்கே தான் எங்கேயோ, கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ எந்த லொக்கேஷன் வேறு மறந்து போச்சு, டேய் இப்படி மாட மறப்பேன் லொக்கேஷனை. சா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கைஸ், இந்த மாதிரி இடத்துல தான் இருந்துச்சு ரிக்ஸு, நம்மளுடைய இது இருந்தான். நம்ம பொட்டி எரியும்ல க்ரீன் கலர் லைட் எரியுண்டா, ஆமாட்டா அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் நேரத்தில் பீதி கிளப்பி விட்டிங்கடாடி, ஆ க்ரீன் கலர் லைட்டிங் எரியுதுடாடி. இவனா ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருப்பான் போல இருக்கு, அட்டாக் பண்ணுறான். செத்துச்சா, பொறுமை 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 பொறுமை. ரொம்ப நேரம் நம்ம ரிக்ஸ் இருந்துக்கிட்டே ஏதோ காப்பாற்றிட்டான்னு நினைக்கிறேன். யாரடா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், லூட்டெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பலாம்டாடி. இது நீயும் உள்ளே உங்கள்கிட்ட இருக்கிற லூட் எடுத்துகிட்டு கைஸ் கிளம்பலாம் கைஸ், வேறு லெவல். நம்ம பார்த்தீங்கன்னா 2 ரிக்ஸை டேம் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம அட்டாக் பண்ணுறக்கு இந்த ரிக்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வீட்டுக்கு வாடா ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ரெண்டு பேர்த்தையும் டேம் பண்ணிவிட்டு அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டுறலாமா? வேற இஸ் 2 ரிக்ஸு மேண்டிஸு இறக்கி விடும். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா சேடல் போட்டுள்ளேன் மேண்டிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமல் ஸ்பைனோக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் சேடல் போட்டுள்ளேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிக்ஸு பேர் வேறு மறந்து போச்சு, என்ன ரிக்ஸுன்னு, ஆ கான்ஃப்ளா அந்த காலிஃப்ளவர்னே வருது. சரி கால்ஃப்ளா, சரி விடுங்க அந்த ரிக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ஸு. ஓகே இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேடல் போட்டுருணும் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்பைனோக்கு ப்ரைமல் இதை யூஸ் பண்ணி சேடல் போட்டு விட்டுலாமாம்மா. எல்லா லூட்டும் இவங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் முக்காவாசி லூட்டு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்குது, எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு இதை கொண்டு போய் நம்ம வாலெட்டில் மூவ் பண்ணி வச்சிடலாம். எக்கச்சக்கமான லூட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கு, இங்கே எல்லாம் பத்திரமா வச்சுக்கேன். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உனக்கு மூவ் பண்ணி வைக்கிறேன். ப்ரைமல் ஹைடுங்கடா போச்சு, ப்ரைமல் ஹைடு ஆல்ரெடி மூவ் பண்ணி வச்சுட்டோம். மேபி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேக்லேருந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பைனாவோட சேடல் பண்ணிடலாங்க. ஓகே ஸ்பைனாவோட சேடல் புல் சிமெண்டிங் பேஸ்ட்டு பற்றிலையாமா, சிமெண்டிங் பேஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். சிமெண்டிங் பேஸ்ட் எவ்வளோ பண்ண முடியும், ஒரு 100 புல் கொடுறான், 100 பார்த்தீங்கன்னா புல் கொடுத்துட்டு கிராஃப்ட் ஆல். இது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீட் ஆகுதுன்னு, அது இது ஒவ்வொன்றும் 2 பண்ணும்னு நினைக்கிறேன், சம்திங் அந்த மாதிரி. ஓகே இப்போ எறா ஸ்பைனோவோட சேடில் ஒன்றே ஒன்று மட்டும் புல் பண்ணு. சிமெண்டிங் பேஸ்ட் 120
டே இங்கே தான் 120க்கு மேலேயே இருக்குடா சிமெண்டிங் பேஸ்ட். அப்புறம் என்னடா, சரி விடுங்க நம்ம மேனுவலாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம், என்ன மேட்டர்ன்னு தெரில. ஓகே அதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பைனோ குடுறான், ஸ்பைனோ சேடில் புல். ஓகே ஃபைனலி ஸ்பைனோ சேடில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்தாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ பண்ண முடியாது. இது என்னது, ஜோம்பி வைவன் ஸ்பியரா? இதுதோ ஸ்பியருங்க. சரி இதை எடுத்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேண்டிஸ் சேடில் பண்ணோம். மேண்டிஸ் சேடில் இருக்கா? மண்டா சேடலா? மண்டான ஒரு சேடலாங்க மேண்டி சேடல். ஓகே புல் கொடு. மேண்டி சேடலும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்தாச்சு. மேண்டி சேடலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆக போகிறது. ஓகே மேண்டி சேடலும் மூவ் பண்ணி வச்சுக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரெக்ஸு, ரெக்ஸுன்னு போட்டு என்னென்ன ரெக்ஸ் சேடல் இருக்குன்னு. அப்போ இங்கே ஒரே ஒரு ரெக்ஸ் சேடல் தான் இருக்குதா? மற்ற அந்த டுமுல்டோஸு அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ட் ரெக்ஸ் இதெல்லாம் இங்கே தான் பண்ணுமா? ரெக்ஸுன்னு போடு. இது பார்த்தீங்கன்னா கரப்டட் ரெக்ஸு, கரப்டட் டெக் ரெக்ஸு, ரெக்ஸ் பயோமி, இண்டோமினஸ் ரெக்ஸு. டே அப்போ அந்த ரெக்ஸ் சேடலெல்லாம் எதில் நான் பண்ணுறது? ஆமாங்க எனக்கு தெரிஞ்சு அது நார்மல் ரெக்ஸ்லேயே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நார்மல் ரெக்ஸ் சேடலே அதுக்கு போட்டு விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். புல் குட்றா கிராஃப்ட் ஒன். ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நார்மல் ரெக்ஸ் சேடலே அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். மேபி இதே மாதிரி இன்னும் நம்ம யூஸ் பண்ணோம்ல, எங்கேயும் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. சரி கைஸ் வாங்க இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா போய் நம்ம சேடலில் போட்டு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ, பாவம் இவன் டேம் பண்ணிட்டு வந்து இப்போ தாங்க சேடலே போடுறேன், பல வருஷம் ஆச்சு. சரி ஓகே மேண்டிஸ், சாரி மேண்டிஸ், உன்னையும் டேம் பண்ணிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, சேடல் இப்போ தான் போட முடியுது. ஓகேவா இவனுக்கு கோடாரி கையில் கொடுத்துருவனுங்க. இரும்பு கோடாரி இருக்கான்னு பாரு. இரும்பு கோடாரி கொடுத்துட்டோம்னு இங்கே அவன் பாட்டுக்கு அழகாக இது பண்ணுவான். இன்னொரு இரும்பு கோடாரி கொடுறான், ஒரு இரும்பு கோடாரி தான் கொடுக்க முடியுமா? ரெண்டு வச்சுருக்கான் ஒன்றை கொடுத்தங்களுக்கு. சரி ஓகே அதுக்கப்புறம் ரெக் சேடல் கைஸ், நார்மல் ரெக் சேடலே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுது கைஸ். நைஸ், இதுக்கு இன்னொரு ரெக் சேடல் போட்டு விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அந்த ரெக் சேடலும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெக் சேடலில் கொண்டு போய் நம்ம இன்னொரு ரெக் சேடலுக்கு போட்டு விட்டால் வேலை முடிஞ்சுது. இந்தாங்க ரெக்ஸு, உங்களுக்கும் சேடல் ஓகேவா? ஹாப்பியா கைஸ்? அந்த ரெக்ஸுக்கு அந்த மாதிரி காஸ்ட்யூம் இருக்கான்னு பார்க்கணும். கரப்டட் காஸ்ட்யூம் எல்லாம் இருக்குது, நம்ம போட்டுருனா போட்டு விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். தாட்ச் ஒன்று இருந்துச்சுனாவே போதுமா? கரப்டட் ரெக்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா கரப்டட் டெக் ரெக்ஸு, இது பயானிக்கு கரப்டட் ரெக்ஸே போடுவோங்க. இன்வென்ட்ரி கண்டென்ட்ஸ் ஆல் ரிக்யூர்ட் ரிசோர்ஸா? ஓகே அப்போ ஒன்றை பார்த்தீங்கன்னா கரப்டடு ரெக்ஸாக மாற்றி விட்டுருவோமா கைஸ்? ஆமாம் கைஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வேலை இது பண்ண முடியாது ஓகேங்களா? ஸோ அதனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கரப்டட் ரெக்ஸாக மாற்றி விட்டுருவோம். ஓகே ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா கரப்டட் ரெக்ஸை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. இதான் கைஸ் கரப்டட் ரெக்ஸ், நீங்கள் இப்படி தான் டேம் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. டே சூப்பராக தான் இருக்கான் கரப்டட் ரெக்ஸு, காஸ்ட்யூம் போட்டு விட்டு ஏமாத்துறியான்னு கேட்கலாம். ஆனால் கரப்டட் ரெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் கைஸ் டேம் பண்ண முடியும். இருங்க கிராஃப்டிங், இது கிராஃப்டிங் ஸ்கில் போடுறது பெஸ்ட்டு. ஸ்டாமினா, ஹெல்த்து, வெயிட்டு, மீலி டேமேஜ் மூமெண்ட் ஸ்பீடு ஒரு 1000 போட்டு விடுவோம். ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தான் உனக்கு. ஓகேவா ஹாப்பியா கைஸ், உண்மையாலுமே கரப்டட் ரெக்ஸ் செமையாக இருக்குது பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குதுன்னு. ஃபைனலி வி ஆர் டேம்டு கரப்டட் ரெக்ஸ். இப்படி தான் கைஸ் இப்படா போகிறேன். இவனும் அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருப்பான் போல இருக்கே. போட போட நமக்காக இங்கே ஒரு வழி ஏற்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ. அப்போ 1000 போட்டுறதே இது தான் போல இருக்குது. பட்டு மூமெண்ட் ஸ்பீடு இருக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்பாச்சும் அன்னைக்கு பார்த்தீங்களா அர்ஜென்ட் அப்போ எவ்வளோ ஸ்பீடாக போய் ஹெல்ப் பண்ணான், வேற லெவல் இருக்கான்ல. சரி கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம ரெக்ஸை டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ரெக்ஸ் எப்படி இருக்கா, நெக்ஸ்ட்டு எந்த டைனோசரை நான் டேம் பண்ணலான்னு மறக்காமல் இப்போ கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற டைனோசர் ஃபியூச்சரில் கண்டிப்பாக டேம் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லெவலில் ரசிங்க ஆர் கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பை பை, சீயுங்க கைஸ் எல்லாருக்கும் பாய். ஆனால் என்னென்னா இவனுக்கு மூக்கில் பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்குது, ஏன்னு தெரில கரப்டட்னா. ஸோ அது ஒரு மாதிரி டெரராக கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, வாலிலேயும் தான் ஓட்டையாக இருக்குது. சரி பாய் சொல்லிடுறேன் ரெக்ஸு, பாய் எல்லாருக்கும்.